அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் செவன்த்து இயல் 4 தான் பார்க்க போகிறோம். இது அனைத்துமே எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு 6th டுவெல்த் வரைக்கும் இயல் பை இயலாக ஒரு லைன் கூட விடாமல் இன்ச் பை இன்ச்சாக புக்கை எடுக்காமையே 95+ எப்படி எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எடுக்க தெரியாதவங்க நிறைய பேர் வந்துட்டு எப்படி நோட்ஸ் எடுக்கணும் தெரியல அப்படின்ற சொன்னது அடிப்படையில் நம்ம வந்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் கூட விடாமல் ஃபுல்லாக இதை மட்டுமே பார்த்தா கூட 95+ அடிக்கக்கூடிய வகையில் தான் இதை வந்து நம்ம தயார்படுத்தி கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு என்ன அப்படின்னா, 6th ஃபுல்லாக 9 இயல்கள் போடப்பட்டிருக்கு, 7th ஒரு 3 இயல்கள் போடப்பட்டிருக்கு, இது 4th இயல். நம்ம அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு ஒரு மே ஜூன் அதுக்குள்ளேயே வந்துட்டு 6th to 12th வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, 1 by 1 அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வகையில் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்றது எங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு எவ்வளோ டெப்த்தாக மாலமாகவும் இது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தெரிய புரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு தடவை இந்த ஒரு இயலையும் அண்ட் வந்துட்டு ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு அந்த இயல் 4 வந்துட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ டெப்த்தாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் 7th இயல் 4 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டாபிக் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலங்கரை விளக்கம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து பார்க்கலாம். கலங்கரை விளக்கத்தில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரினுடைய வாழ் நிலங்களில் ஒன்று என சொல்லப்படுகிறது. கடலும் கடல் சார்ந்தும் தமிழரினுடைய வாழ் நிலங்கள் ஒன்று. பேசிக்காக வந்து நிலம் அப்படின்றத வந்து 5 வகையாக பிரிப்போம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து இதுலேயும் ஒரு கடலும் கடல் சார்ந்த இடமும் அதுக்குள்ளே தான் ஒன்று வரும். ஓகேங்களா, அதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இது வந்து கடலை பற்றி கப்பலை பற்றி பார்க்கக்கூடியது. ஓகேங்களா, அடுத்து கடலோடு வாழ்ந்த தமிழர் வந்து தம் தொழில்நுட்ப அறிவால் வந்துட்டு களம் படைத்து, களம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, கப்பல் இருக்குல்ல கப்பலை தான் வந்துட்டு களம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனை கொண்டு என்னென்னா மீன் பிடித்து வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் பற்றி என்ன பண்ணால், கடற்பயணம் சென்று கரை கண்ட தமிழர் கண்ட திரும்பும் தொழில்நுட்பம் தான் எனது கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலங்கரை விளக்கம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கடற்பயணம் சென்று கரை திரும்ப, அதாவது நம்ம கடலுக்கு போயிட்டு திரும்புறக்கு கரை எது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அங்கே வந்து கலங்கரை விளக்கம் இருக்கும்ல, அதை பார்த்து தான் அவங்க இங்கே தான் கரை இருக்குது அப்படின்னு வருவாங்க. ஓகேங்களா, அதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க பாட்டு லைன்ஸ் வந்துட்டு கொடுத்து அதில் யார் எழுதுனது அல்லது வந்துட்டு அது எந்த பாடத்தினுடைய பகுதியிலிருந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ஒரு 4 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால் அதன் அடிப்படையில் நம்ம பாட்டு லைன்ஸுமே நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதில் என்ன லைன் இருக்குன்னு பாருங்கள். வானம் மூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றெருஞ்சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்றது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடியலூர் உருத்திரங்கண்ணது யார் பாடியிருக்கா அப்படின்னா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் தான் அதை வந்து பாடியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பொருள் கூறுக அப்படின்ற இதிலிருந்து 4 to 8 கொஸ்டின் வரைக்கும் பொருள் கூறுக இண்டிபெண்ட்டாக கேட்பாங்க தனித்துவமாகவே. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொருள் கூறுக தெளிவாக பார்த்து வச்சுங்க. அதில் ஃபஸ்ட்டு மதலை அப்படின்றது என்ன அப்படின்னா தூண் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெகிழி அப்படின்றது என்ன அப்படின்னா தீச்சுடர். நெகிழி அப்படின்றது நெகிழி. ஓகேங்களா, நெகிழி அப்படின்றது தீச்சுடர். அழுவம் அப்படின்றது கடல். அதே மாதிரி வேயா மாடம் அப்படின்னு சொல்கிறது வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட இடம். சென்னி அப்படின்றது என்ன உச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உறவு நீர் அப்படின்றது பெரும் நீர்பரப்பு. உறவு நீர் அப்படின்றது என்ன பெரும் நீர்பரப்பு, கரையும்னா அழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மதலை அப்படின்றது தூணே, நெகிழி அப்படின்றது தீச்சுடர், அழுவம் அப்படின்றது கடல், வேயா மாடம் அப்படின்றது வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்டடும். சென்னி அப்படின்றது உச்சி, உறவு நீர் பெரும் நீர்பரப்பு, கரையும் அழைக்கும். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறை அறியாமல் கலங்கு மரக்கலத்தை தன் துறை நோக்கி அழைக்கிறது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கடலில் வந்துட்டு இப்போ எந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அறியாமல் இருக்கிறதுக்கு மரக்கலங்களை அப்படின்றத தன் துறை நோக்கி இங்கே தான் இருக்குது அப்படின்னா கலங்கரை விளக்கம் அழைக்கிற மாதிரி ஒரு சுட்டி காட்டுறாங்க. ஓகேங்களா, இந்த பாடத்தினுடைய நூல் வெளி பாருங்கள். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் என்ன அப்படின்னா, இவர் ஒரு சங்ககாலத்தினுடைய புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பிறந்த ஊர் என்ன அப்படின்னா கடியலூர், அதனால தான் இவரை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறாங்க. அதே மாதிரி இந்த பாடல் வந்து 10 உள்ள பெரும்பானாற்றுப்படை பட்டு இவர் சாரி இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் என்ன அப்படின்னா 10 இருக்கக்கூடிய பெருமாநாட்டுப்படையாக இருக்கட்டும் பட்டினப்பாலை ஆகிய 2 வகையான இதை வந்துட்டு இவர் இயற்றியிருக்காரு. பெருமாநாட்டுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்கன்னா தொண்டைமான் இளந்தரையன். பெருமாநாட்டுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான்
இளந்திரையன் அவரை தான் சொல்கிறாங்க. நமக்கு வந்து 346 351 வரை அடிகள் வந்துட்டு நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளதாக ஒரு ஃபேக்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வள்ளல் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளல் அப்படின்ற ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் வந்து மறுபடியும் இன்னொரு அந்த வள்ளலிடம் சென்று மறுபடியும் பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவாக பாடப்பட்டால் தான் வந்துட்டு ஆற்றுப்படை இலக்கியம். அதாவது ஒருத்தர் வந்து பரிசு, ஒரு வள்ளல் வந்துட்டு பண்டைய காலத்தில் வந்துட்டு ஒரு பாட்டு பாடி பரிசு பெறும் வழக்கம் இருந்துச்சு புலவர்கள்லாம் மன்னர்கிட்ட. ஸோ ஒருத்தர் வந்து பரிசு பெற்றவர் என்ன சொன்னால், இன்னொருத்தர்கிட்ட வந்து நீங்கள் போய் இந்த மாதிரி பாடுங்க உங்களுக்கும் பரிசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதான் ஆற்றுப்படை இலக்கியம். ஓகேங்களா? அப்போ இந்த பத்து பாட்டு நூல்களை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பத்து பாட்டு நூல்களை வந்து கொடுத்துட்டு பொருந்தாது எது அப்படின்ற மாதிரி எட்டு தொகை நூலை தான் ஒன்று கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாண்டு, மதுரை முல்லைப்பாட்டு, மதுரை கந்தி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம், இதுதான் பத்து. ஓகேங்களா? ஓகேங்களா? நல்லா பார்த்துச்சுங்க. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடம். இந்த பாட்டினுடைய புக் பேக் பாருங்கள். வேயா மாடம் அப்படின்றது சாந்தினால் பூசப்படுவது, அழுவம் அப்படின்ற சொல்லினுடைய பொருள் என்ன, கடல், கடலில் துறை அறியாமல் கலங்குவன எது, மரக்கலங்கள் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோம். தூண் அப்படின்றது மதலை. ஓகேங்களா? தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கவின்மிகு கப்பல் அப்படின்றது, கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சி அளிப்பவை. கடலும் கப்பலும் என்ன அப்படின்னா கண்ணுக்கு விருந்தாக காட்சி அளிப்பவை அப்படின்னு சொல்கிறது சொல்லப்படுகிறது. அச்சம் தரும் கடலில் அஞ்சாவது கப்பல் ஓட்டியவர் நம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அச்சம் தரும் கடலில் வந்துட்டு யார் வந்து அஞ்சாவது வந்து கப்பலை ஓட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இந்த இதில் வந்து பாட்டை பாருங்கள், உலகு கிளந்தென்ன உருகழு வங்கம் புலவுத்துறை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லவும் இரவும் எல்லையும் அசைவியின்றி ஆகி விரைசலல் இயற்கை வங்கூலாட்ட கோடுயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட உள்ளெறி மருங்கு அறிந்து ஒய்ய மருதன் நிலநாகனார். ஓகேங்களா? உலகு கிளர்ந்தென்ன உருகழு வங்கம் புலவுத்துறை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி விரைசலல் இயற்கை வங்கூலாட்ட கோடுயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட உள்ளெறி மருங்கு அறிந்து ஒய்ய அப்படின்றது யார் எழுதுனா அப்படின்னு மருதன் இளநாகனார். ஓகேங்களா? பாட்டு லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கன்ஃபியூஸ்ட் ஆகும் போக்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. பொருள் குறுக்க பாருங்கள், உரு அப்படின்னா என்ன அப்படின்னா அழகு, போல அப்படின்றது பிளக்க, வங்கூல் அப்படின்றது காற்று, நீக்கான் அப்படின்றது நாவாய் ஓட்டுபவன், வங்கம் அப்படின்றது கப்பல். ஓகேங்களா? உரு அப்படின்றது அழகு, போல பிளக்க, வங்கூல் காற்று, நீகான் நாவாய் போட்டு வங்கம் கப்பல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல் அப்படின்றது பகல், கோடு உயர் அப்படின்றது கரை உயர்ந்த, மாட உள்ளெறி அப்படின்றது கலங்கரை விளக்கம், உலகம் வந்து புடைப்பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் வந்து புடைப்பெயர்ந்தது போன்ற அழகை உடையது எது அப்படின்னா நாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. புலால் நாற்றம் அலை வீசும் பெரிய கடல் நீரை பிளந்து கொண்டு செல்வது நாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடல் நீரை பிளந்து கொண்டு செல்வது நாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவை நாவாயை செலுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அந்த பாட்டு நம்ம பார்த்தோம்னா அதனுடைய சின்ன சின்ன டெஃபினிஷன் உங்களுக்கு புரியறதுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்தது நூல்வெளி. அதே மாதிரி மருதன் இளநாகனாரும் என்ன அப்படின்னா சங்ககாலத்தில் உள்ள புலவர்களில் ஒருவர். இவர் வந்து கலித்தொகையினுடைய மருதத்திணையில் 35 பாடல்கள் வந்து இவர் பாடியிருக்காரு. இவர் வந்து மருதத்திணை பாடுவதில் வல்லவர், அதனால தான் இவர் மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதத்திணை அப்படின்ற ஒரு திணையை பாடுவதில் வல்லவராக திகழ்கிறார். எனவே தான் இவர் வந்து மருத இளநாகனார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த இது பார்த்தோம், பத்து பாட்டு நூல்களில் ஒன்று அப்படின்றது. இது வந்து என்னென்னா அகநானூறு அப்படின்றது எட்டு தொகை நூல்களில் ஒன்று. நான் சொன்னால இந்த பத்து பாட்டு நூலும் எட்டு தொகை நூலும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ்ட் ஆகும் உங்களுக்கு ஓவரா. ஓகேங்களா? புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது அகநானூரில் 400 பாடல்கள் இருக்கும். ஓகேங்களா? இந்த குரூப் 4 வந்து இதை கேட்டிருந்தாங்க. அகநாட்டுனை வந்துட்டு நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் வந்து அகநானூறு. ஓகேங்களா? இப்பாடலுடைய 255 பாடல் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எட்டு தொகை நூல்கள் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். எட்டு தொகை நூல்கள் என்ன, நட்டினை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஓகேங்களா? இந்த எட்டு நூலில் தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி இந்த பாடத்தினுடைய புக் பேக் பாருங்கள், வங்கூல் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று. வங்கூல் அப்படின்னா என்ன, காற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. மக்கள் வந்து வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் அப்படின்றது சொல்லப்படுகிறது. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது
கடலை தான் சொல்கிறாங்க. பிரித்தெழுதுக பாருங்கள், பெருங்கடல் அப்படின்றது என்னது? பெருமை ப்ளஸ் கடல், சேர்த்தெழுதுக இன்று ப்ளஸ் ஆகி இன்றாகி, எதுகை இடம்பெறாத இணை. ஓகேங்களா? அது ஒன்றுமில்லை, எதுகை வந்து அது வந்து கொடுத்துருப்பாங்க. எதுகை மோனை அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மோனை அப்படின்றதுனா முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது மோனைன்னு சொல்லுவாங்க. எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம இலக்கணம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்ஸாக வரும்போது தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து எதுகை இடம்பெறா சொல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த இஇ அப்படின்றது என்ன அப்படின்னா மோனை. ஓகே ஓகே. வங்கம் அப்படின்றது பொறுத்துக்க பாருங்கள். வங்கம் அப்படின்றது எனது கப்பல். நீகான் அப்படின்றது நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்றது பகல். மாட உள்ளெறி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம். மாட உள்ளெறி அப்படின்றது கலங்கரை விளக்கம். தமிழரினுடைய கப்பற்கலை அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போது பெருவிருப்பம் உண்டு. பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெருவிருப்பம் இருப்பதாக ஒரு டீட்டெயில் வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து பயணம் அப்படின்றது எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். பயணம் அப்படின்றது எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பாருங்கள். தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம். பயணம் என்பது எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா த்ரீ டைப்ஸு பார்த்தாச்சு. அதில் வந்து நீர்வழி பயணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா டூ டைப்ஸு. ஓகேங்களா? பயணம் வந்து மூணு வகைப்படும், அதில் நீர்வழி பயணம் ரெண்டு வகைப்படும். உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம் அப்படின்னு சொல்ல டூ டைப்ஸு. வானூர்திகள் கண்டுபிடிக்காத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவிய கப்பல்கள். அதாவது வந்து வானூர்தி அப்படின்றத ரூமில் ஏரோப்ளைன் ஃப்ளைட்ஸ் இருக்குல்ல, அது வந்து கண்டுபிடிக்காத காலத்தில் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு உதவுவது கப்பல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பழங்காலம் முதலே தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருதுன்னு மடப்பு தொடர்ச்சியான வந்து கொள்ளலாம். ஓகேங்களா? நம்ம சிக்ஸ்த்திலே பார்த்தோம், நமக்கு கிடைத்தல் நூல்களே மிகவும் பழமையானது எது அப்படின்னா தொல்காப்பியத்தை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுவது தொல்காப்பியம் வந்து நிறையா தடவை கேட்கப்பட்டவினா. இந்த முன்னீர் வழக்கம் மகடுவோர்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொல்காப்பியம் இந்த லைன் வர்றது. ஓகேங்களா? தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே வந்து தமிழர்கள் கடற்பயணம் செய்துள்ளன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு திருக்குறள் மூலமாக திருவள்ளுவர் சொல்லுவார், கடலோடா கால்வெல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயோடா நிலத்து அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அதாவது அப்போ இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் காலத்திலே பெரிய கப்பல்கள் இருந்துச்சு அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றாக வந்து திருவள்ளுவர் பாட்டிலேருந்து நம்ம அறிஞ்சிக்கலாம். பூம்புகார் துறைமுகத்திலேருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் வந்துட்டு ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்வதை குறிப்பது நூல் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை. ஓகேங்களா? அப்போ வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய கூறிய நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை. பூம்புகார் துறைமுகத்திலேருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி என்பதை விவரிக்கப்படுகிறது. ஓகேங்கண்ணா? நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், உலகு கிளந்தென்ன உருகலு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடுவது நூல் எது? அகநானூறு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அருங்கலம் தர்ரியர் நீர்மிசை நிமக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு சொல்ல பதிற்றுப்பத்தி இதுவும் வந்து பெரிய கப்பலை வந்து குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? அருங்கலம் தர்ரியர் நீர்மிசை பெருங்கலி வங்கம்னு பதிற்றுப்பத்து அப்படின்ற நூல். சேந்தன் திவகாரம் அப்படின்றது நிகண்டு நூல்களில் பல வகையான பெயர்களை கப்பல்களோட பெயர்களை பற்றி குறிப்பிடுகிறது. தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது நீர்வழி பயணத்தை பற்றி நம்ம பாருங்கள். மரங்கள் வந்து நீர்வழியாத எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, மரங்கள் வந்து பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் வந்து மனிதர் வந்து செய்கிறாங்க. அதுதான் இன்ன வரைக்குமே வழக்கத்தில் உரிய கட்டுமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மரங்கள்லாம் இணைச்சி அதில் பயணம் செய்தது தான் கட்டுமரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. எடை குறைந்த ஒரு பெரிய எடை குறைந்த பெரிய மரங்களினுடைய உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு அதை தோணியாக பயன்படுத்துவாங்க. உட்பகுதி வந்து அது தோண்டனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தோணிகள் அப்படின்னு சொல்லிட்டு, உட்பகுதி வந்து தோண்டனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தோணிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சிறிய நீர்நிலைகள் இது வந்து இதில் கேட்பாங்க, பொருந்தாதில் கேட்பாங்க. பாருங்கள், சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது எது, பெரிய நீர்நிலை கடக்கப்படுவது எது தெரிஞ்சு வச்சுங்க. தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது. அதே மாதிரி களம், வங்கம், நாவாய் போன்றவை வந்து பெரிய அளவில் வந்து கடக்க பயன்படுவே. ஓகேங்களா? அடுத்தது நியூசிலாந்து நாட்டினுடைய வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்ட மணி வந்து ஒன்று பயன்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நியூசிலாந்து நாட்டினுடைய வெலிங்டன் அப்படின்ற அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு வந்து கப்பலில் சென்றதுங்க இப்படிங்கிறதுக்கு இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை வந்து வச்சு பல நாடுகளை வென்றார்கள் என்ற வந்து வரலாறு ஒரு வந்து சொல்லப்படுகிறது. அடுத்தது கப்பல் கட்டும்
கலையை பற்றி சொல்கிறாங்க. தமிழர்கள் முற்காலத்திலே கப்பல் கட்டும் கலையை வந்து நன்கு வந்து அறிஞ்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கப்பல் கட்டும் கலைஞர்களை என்னென்னு சொல்கிறாங்க, கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த கீழே வர பாட்டில் கூட அதைத்தான் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். களம் செய் கம்மியர் வருகன குய் அப்படின்ற இடம்பெற நூல் எதுனா மணிமேகலை. ஓகேங்களா, களம் செய் கம்மியர் வருகன குய் அப்படின்றது மணிமேகலை. அதை தான் வந்து களம் கப்பல் கட்டும் தொலை கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு கூறுறாங்க. கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனங்கள் செலுத்தியிருக்காங்க. அது எதனால் எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்திய பொருள்கள் என்ன, வேம்பு, இழுப்பை, புன்னை, ஞாவல், இந்த நான்கு மரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பக்கங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா, தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை என்னென்னு சொல்கிறாங்க, வெட்டுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நிறத்தை கொண்டு மரத்தினுடைய தன்மையை அறிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் நிறத்தை கொண்டு மரத்தினுடைய தன்மையை வந்து அறிய வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணடை. ஓகேங்களா, இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் என்னென்னு சொல்லப்படுகிறது, கண்ணடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறாங்க. சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல், துளி அப்படின்றது ரொம்ப கோடு போடாக ஒரு மாதிரி வந்து அதில் கோணல் மணலாக இப்படி இருக்கும்ல, அதை தான் சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருக்க மரத்தை வந்து தவிர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா அது வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும் அப்படின்ற கான்செப்டில். ஓகேங்களா, அதே மாதிரி நீளம், உயரம் ஆகியவற்றை சரியான மொழியில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கியிருக்காங்க. இவற்றை தச்சு முளம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் என்னும் நீட்டளவையால் கணக்கிடுகிறான். இப்போ வந்து ஸ்கேலு, நம்ம இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறோம்ல, மீட்டர் ஸ்கேலு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது மாதிரி அவங்க அந்த இடத்துல நீட்டளவையில் பயன்படுத்துறதுக்கு என்ன யூஸ் பண்ணுங்க, தச்சு முளம் அப்படின்ற ஒரு நீட்டளவையில் கணக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய படகுகளுடைய முன்பக்கத்தில் என்ன அப்படின்னா, யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்ற வடிவமைப்பது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு யானை குதிரை அண்ணம்லாம் வைக்கிறதுக்கு என்ன பேர் அடிச்சிருக்காங்க அப்படின்னா, கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஓகே. மரங்களையும் பலகைகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கிடையே வந்து தேங்காய், நார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி அரைந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிப்புக்காக. ஓகேங்களா, அதே மாதிரி சுண்ணாம்பையும் சணலையும் கரைந்து கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலோட அடிப்பகுதியில் வந்து பூசியிருக்காங்க. இதனால் வந்து கப்பல்கள் வந்து பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ டெக்னாலஜிக்கலாக திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, சுண்ணாம்பு மண்ணை கலந்து அரைச்சி அதில் எண்ணெயை கலந்து கப்பலோட அடிப்பகுதியில் பூசி ரொம்ப நாள் வந்து இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து யார் வந்து ரொம்ப வியந்து பாராட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலி நாட்டை சார்ந்த மார்க்கோபோலோ அப்படின்ற ஒரு கடற்பயணி வியந்து இந்த தொழில்நுட்பங்களை பார்த்து வியந்து பாராட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ மார்க்கோபோலோ எந்த நாட்டை சார்ந்தவர்னு கேட்பாங்க, இத்தாலி நாடு, தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் வந்து இரும்பு ஆணி வந்து துருப்பிடித்து விடும் அப்படின்றனால மரத்தால் ஆணிகளை பயன்படுத்த, இரும்பு ஆணி வந்து நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா துருப்பிடிச்சிரும், அதனால் மரத்தால் ஆணிகளை பயன்படுத்தினாங்க. அந்த ஆணிகளை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை வந்து 12 வருஷத்திற்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும், ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்கள் வந்து 50 வருடங்கள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னா, வாக்கர் அப்படின்றவர். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாய்மரக் கப்பல்கள் பாருங்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் தான் பாய்மரக் கப்பல்கள் அப்படின்றாங்க. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மரக் கப்பல்கள். பல வகையான பாய்மரங்கள் இருக்குது, என்னென்ன அப்படின்னு பாருங்கள். பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையான பாய்மரங்கள் காணப்படுகிறது. அதுபடுத்து வந்து பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் நிறையா இருக்குது. டிஃப்ரென்ஸாக இப்போ பாய்மரங்கள் ஒரு 4 அப்படின்னு நம்ம பார்த்தோம், அதை கட்டக்கூடிய கயிறு முதற்கொண்டு ஒரு 4 கயிறுகள் வந்து இருப்பதாக வந்து தெரியுது. என்னென்ன அப்படின்னு பாருங்கள், ஆஞ்சான் கயிறு, தாம்பா கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு அப்படின்ற 7 வகையான கயிறுகள் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது ஏன் சார் இவ்வளோ வேகமாக போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட் தான் நீளம், நீளம் கருதி இதை வந்து டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ற கான்செப்ட். அதாவது வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் கொடுத்தா உங்களுக்கு அதிக நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு ஒரு டீட்டெயில் கூட மிஸ் பண்ணக்கூடாது, அதே அடிப்படையில் நீ ரொம்ப லென்த்தாகவும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் அடிப்படையில் தான் நம்ம ஓரளவுக்கு வேகமாக போகிறோம். ஓகேங்களா, பாய்மரக் கப்பலினுடைய பாய் கயிறு ஆகியவற்றை பழுது ஏற்படும் போது அவற்றை வந்து எதை கொண்டு சரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரப்பிசின் அப்படின்றத கொண்டு சரி செஞ்சாங்க அப்படின்ற செய்தி வந்து எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிபாடல். ஓகேங்களா,
அடுத்தது கப்பலினுடைய உறுப்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம், அதில் வந்து கப்பலினுடைய முதன்மையான உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எறா. ஓகேங்களா, கப்பலினுடைய முதன்மையாக உறுப்பாகிய அடிமரமாகிய எறா சொல்கிறாங்க. அதுவே குறுக்கு மரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா பருமல். இந்த பேர்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கும்போது குறுக்கு மரத்தை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஆப்ஷனை இந்த நாளை தான் கொடுப்பாங்க. எறா, பருமல், கூம்பு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு படித்தது எல்லாமே இதையே படிச்சிருப்பீங்க, இதையே படிச்சிருப்பீங்க அப்படிங்கும்போது ரொம்ப டவுட்ஃபுல்லாக உங்களுக்கு ஆகும். ஸோ அதனால் தெளிவாக படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா, கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் கருவி சுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறீங்க. கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு என்னென்னா நங்கூரம். கப்பலை நிலையாக வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணுமா நங்கூரம். ஓகேங்களா, சமுக்கு என்னும் ஒரு கருவியும் கப்பலில் பயன்படுத்தினர். சமுக்கு அப்படின்றது ஒரு கப்பலை வந்து பயன்படுத்தினர் அப்படின்ற ஒரு குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னா கப்பல் சாத்திரம் அப்படின்ற நூலில் சொல்லப்படுகிறது. காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் இந்த சமுக்கு அப்படின்றது. காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக ஆய்வாளர்களும் தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது. கப்பல் செலுத்துபவரை என்னென்னலாம் பேரில் சொல்கிறாங்க அப்படின்னா மாலுமி, மீகான், நீகான், கப்பலோட்டி முதலிய பெயர்களில் வந்து இவங்களை அழைக்கிறாங்க. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை வந்து யார் நன்கு அறிந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொளி ஆண்ட உறவோன் மருக அப்படின்ற பாடல் வந்து எந்த இதில் இடம்பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பாடல். புறப்பாடல் அப்படின்னாலும் புறநானூறு அப்படின்னாலும் ஒன்று தான், பார்த்து வச்சுங்க. வெண்ணிக் கோயத்தியார் யார் பாடியிருக்கா அப்படின்னா வெண்ணிக் கோயத்தியார். ஓகேங்களா, இந்த மாதிரி பாட்டுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களில் ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றிற்கு ஏற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பல்களை செலுத்தினாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து கொடுக்குறாங்க. திசை காட்டும் கருவியை பயன்படுத்தி வானில் தோன்றும் விண்மீன்களினுடைய நிலையை வைத்தும் அறிந்து கப்பல்களை செலுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். வானல் ஏற்படுற விண்வெளி நட்சத்திரங்களெல்லாம் வச்சு எந்த திசையில் செலுத்தணும் அப்படின்ற தொழில்நுட்பங்களெல்லாம் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. அதனால் வந்து கப்பல் ஓட்டுற மாலுமிகள் வந்து சிறந்த வானியல் அறிவு இதையும் வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த அதே நம்ம நட்சத்திரங்களை வச்சு பார்த்துட்டோம்ல, கோள்கள் இருக்குல்ல, கோள்களினுடைய நிலையை வைத்து புயல் மழை போன்றவற்றை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் வந்து பொங்கு காலத்தையும் வைத்து கூட கப்பல்களை எப்பப்பெல்லாம் செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்த கலங்கரை விளக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா பாருங்கள், கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுறுக்கும் இடத்தை காட்டுவதற்கு அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். நம்மளுக்கு தெரிஞ்சதான். ஓகேங்களா, களம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்னா களம் என்றால் என்ன, கப்பல். கரைதல் அப்படின்றதும் பார்த்தோம், அழைத்தல் என பொருள். ஓகேங்களா, கப்பலை அழைக்கும் விளக்கு என்ற பொருளை தான் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, களம்னா கப்பல், கரைதல் அழைத்தல், கப்பலை அழைக்கும் விளக்கு பார்த்தீங்க எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. ஓகே, பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது, எனவே கப்பலில் வரும் பொருளை தோணிகள் மூலம் கரைக்கு வந்து கொண்டு சேர்ந்த செய்தியை வந்து களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்ற பாடல் எந்த இதில் இடம்பெற்றிருக்கு, புறநானூறு. களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்றது புறநானூறு. ஓகேங்களா, அடுத்தது முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் எது வந்து பயன்பட்டுச்சு அப்படின்னா கப்பல்கள் பயன்பட்டதாக கூறப்படுகிறது. இக்காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றி செல்லவே கப்பல்கள் பயன்படுகிறது, அவற்றை சரக்கு கப்பல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, இக்காலத்தில் பொருள்களை ஏற்றி செல்ல தான் வந்து கப்பல்கள் பயன்படுகிறது, அது வந்து சரக்கு கப்பல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது கடலாமைகள் வந்து என்னது, இனப்பெருக்கத்திற்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கிறதா ஒரு ஃபேக்ட் வந்து கொடுக்குறாங்க. அவை செல்லும் வழியே செயற்கைக்கோள் மூலம் வந்துட்டு இப்போ ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, அவ்வழியில் உள்ள நாடுகளுக்கு தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பழந்தமிழர்கள் ஆமைகளை கூட வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்ற கருத்தும் வந்து நிலவப்படுகிறது. ஓகேங்களா, இந்த ஆமைகளை வச்சு கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, புக் பேக் பாருங்கள், நம்ம பார்த்தோம் சிறிய நீர்நிலையும் பெரிய நீர்நிலையும் கடற்கறக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு. புக் பேக், சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுவது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை என்னென்னு சொல்லுது, முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தோம் கப்பலை உரிய திசையில் செல்வதற்கு பயன்படும் கருவி என்ன, சுக்கான். ஓகேங்களா, அடுத்தது கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணிகள் என்ன சொல்கிறாங்க, தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பலை வந்து ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களை கன்னடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொறுத்துக்க பாருங்கள், இரா எறா அப்படின்றது அடிமரம், இது முதன்மையான உறுப்புன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. பருமல் அப்படின்றது குறுக்கு மரம், மீகான் அப்படின்றது கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி அப்படின்றது திசை காட்டும் கருவி. ஓகேங்களா. அடுத்தது ஆழ்கடலின் அடியில் அப்படின்ட்டு சும்மா ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க, அதில் சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் மட்டும் பாருங்கள். விலங்கியல் பேராசிரியர் யார் அப்படின்னா ஃபியரி. விலங்கியல் பேராசிரியர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியரி. சாரி ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, விலங்கியல் பேராசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியரி அப்படின்றவரும் ஒரு விலங்கியல் பேராசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1886 கப்பல் மாலுமிகள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பரவுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை வந்து இது ஒரு கதை மாதிரி தான். ஓகேங்களா. கடலில் செல்லும் பெரிய கப்பல், ஒரு உலோகத்திலான ஒரு விந்தையான விலங்கு வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த செய்தி பரவுது. அந்த விலங்கை வந்து கண்டுபிடித்து அழிப்பதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் அப்படின்ற நகர்ந்து ஒரு போர்க்கப்பலை உடனே வந்து அனுப்புகிறாங்க. ஓகேங்களா. அந்த கப்பலினுடைய தலைவராக யார் செயல்படுறா அப்படின்னா ஃப்ராகட். இவர் என்ன அப்படின்னா கடல் பயணத்தில் திறமை வாய்ந்தவர். அதே மாதிரி ஈட்டி எறிந்து அந்த கப்பலில் யார் யாரெல்லாம் அதுக்கு போகிறாங்க அந்த டீம் அப்படின்றது, ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடு வல்லவர் அப்படின்றவர் யாருமே நெட் அப்படின்ற ஒரு வீரரும் அதில் போகிறாரு. அதே மாதிரி ஃபியரியினுடைய உதவியாளராக கான்சில் அப்படின்றவரும் செல்கிறாரு. அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பிடம் ஓரிடம் விடாமல் தேடி எத்தனை வருஷமாக தேடுறாங்க அந்த இதாம்னா 3 தேடுறாங்க. அந்த விலங்கை சுட்டுத்தள்ளுங்கள் அப்படின்னு கட்டளையிடவர் ஃப்ராகட், கப்பலின் தலைவர். ஓகேங்களா. கடைசியில் வந்து அது வந்து என்ன அப்படின்னா அது விலங்கு கிடையாது, அந்த உலோகத்தாலான இது வந்து விலங்காக இருக்காது, அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு நீர்மூழ்கி கப்பலாக இருக்கும், அதுதான் இதில் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. அந்த நீர்மூழ்கி கப்பலின் தலைவர் யார் இருப்பா அப்படின்னா நெமோ அப்படின்றவர். நீர்மூழ்கி கப்பலுக்கு பேர் என்ன அப்படின்னா நாட்டிலஸ் அப்படின்றது. நாட்டிலஸ் என்னும் நீர்மூழ்கி கப்பல் ஒரு விந்தையான விலங்கு நாம் எல்லோரையும் நம்ப வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் நெமோ. ஓகேங்களா. சும்மா இது ஸ்டோரி தான். ஓகேங்களா. நம்ம அது கூட வந்து அதில் பாயிண்ட் ஒரு வேலை கேட்டுருவாங்களோ அதன் அடிப்படையில் ஒன்று விடாமல் நம்ம எடுக்கிறனால எல்லாத்தையுமே எடுக்கிறோம். ஓகேங்களா. எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் கடல் வாயுலேருந்து உருவாக்கி கொள்ளும், இனி நாங்கள் கிரைக்கு திரும்ப மாட்டேன், உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெமோ அப்படின்றவர் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே இருந்தவர் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா. அந்த நீர்மூழ்கி கப்பலும் எல்லா இடங்களும் செல்ல எனக்கு நெமோ அப்படின்றவர் வந்து இசைவு அளித்திருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள வந்து ஒரு நூலகம் ஒன்றும் மிகப்பெரிய அருங்காட்சியம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கப்பல் செல்வதற்கு இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் இது வந்து அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கப்பலின் மிகப்பெரிய நீர் தொட்டிகளில் தண்ணீரை நிரப்பும் போது கப்பலுக்கு அடியில் செல்லும் அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும். கப்பலின் எடை குறைவதால் கப்பல் மட்டத்திற்கு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. காற்று பைகளை முதுகில் கட்டி கொண்டு அதன் முகமுடைய முகத்தில் வைத்து கொண்டால் எவ்வளோ நேரம் வந்து சுவாசிக்கல் நீந்த முடியும் அப்படின்னா 9 நீந்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெமோ அப்படின்றவர் சொல்கிறார். ஓகேங்களா. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டில் சென்று கொண்டிருந்தது இது. முத்துக்குளிக்கும் இடம் வந்து சிறப்பாக நடைபெறும் இடம். ஓகேங்களா. முத்துக்குளிக்கும் இடம் 100 முன்பே ஒரே நாளில் பூகம்பத்தால் கடலுக்கு மூழ்கி போன அட்லாண்டிஸ் அப்படின்ற நகரத்தினுடைய இடிபாடுகள் அங்கே இருக்கிறதாக சொல்கிறாங்க. பிறகு பூமியினுடைய தென்துருவத்திற்கு சென்றும் அங்கே பெண்குவின், கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகள் காணுங்கள். அப்போ கடல் சிங்கம் பெண், இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா கடல் சிங்கமும் பெண்குவும் எங்கே காணப்படுகிறது, பூமியினுடைய தென்துருவத்தில் காணப்படுகிறது. ஓகேங்களா. கண் விழித்த போது நார்வே நாட்டின் கடற்கரை மீனவர் ஒருவரின் குடிசையில் இருந்தோம். இதெல்லாம் தேவையில்லாத பாயிண்ட் தான். ஓகேங்களா. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. நூல்வெளி. ஓகேங்களா. அறிவியல் புனைக்கு இது வந்து இந்த நூல்வெளி இம்பார்ட்டன்ட்ங்க. நூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறிவியல் புனைக்கதைகளினுடைய தலைமகன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ஜூல்ஸ் வென். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர், ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். ஜூல்ஸ் வென் அப்படின்றவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்புவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களை இவர் எழுதியிருக்கார். ஓகேங்களா. ஜூல்ஸ் வென் அப்படின்றவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி புதினங்கள் எழுதியிருக்கார். அவரோட புதினங்கள், அவருடைய புதினங்களை என்னென்னு பாருங்கள். 80 உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். ஓகேங்களா. 80 உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படின்றது இவருடைய நூல்கள். இதில் வந்து இவருடைய குறிப்பிடத்தக்க புதினம் என்ன அப்படின்னா ஆழ்கடலின் அடியில், அதுதான் இந்த பாடம். இதோட மொழிபெயர்ப்பின் சுருக்கம் தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது இலக்கணம் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இலக்கணமாக இருக்கட்டும் திருக்குறளமாக இருக்கட்டும் நம்ம நண்பர் ஒரு வந்து டீட்டெயில்டான முறையில் ஒவ்வொரு இயல்பைஸாக அவருமே வந்துட்டு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒவ்வொன்றா அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி வந்து 6th வந்து அவர் முடிச்சிட்டார். ஓகேங்களா. ஸோ 1 அவரும் அப்டேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நம்ம வந்து இதை நோட்ஸாக பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்துடலாம். ஆனால் வந்து அவர் தனியாக நடத்துறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஈஸியாக கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே,
இலக்கிய வகை சொற்களை பாருங்கள். இலக்கிய வகை சொற்கள் பூவா அறம் புத்தகம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தது பொருள் தருவது சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுனா ஒன்றும் கிடையாது, பூ அப்படின்றது சாதாரண ஒரு பூவை குறிக்கும், அதுவும் ஒரு சொல்லாகவும், வா அப்படின்னா இங்கே வா அப்படின்னு அர்த்தம். ஸோ வா அப்படிங்கிறது ஒரு சொல்லாகவும், அறம் புத்தகம் எல்லாமே வந்து அதைத்தான் சொல்கிறாங்க. ஒரு எழுத்து தனித்திருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தாலும் அதை சொல்லுன்னு தான் சொல்லப்படும். ஓகேங்களா, அந்த சொல்லுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் இருக்குன்னு பாருங்கள். மொழி, பதம், கிளவி என்பது சொல்லு என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இலக்கண முறைப்படி சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா, கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ், இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும், ஃபோர் டைப்ஸ் என சொல்லப்படுறாங்க. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே மாதிரி இலக்கிய வகையிலும் சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா, நான்கு வகைப்படும். இலக்கண வகையிலும் நாலு, இலக்கிய வகையிலும் நாலு தான். அது என்ன பாருங்கள், இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடசொல், இதுவும் நான்கு வகைப்படும் அப்படின்றாங்க. அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இயற்சொல் அப்படின்றது என்ன அப்படின்னா, கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களின் பொருள் இயல்பாகவே விளங்குகிறது. இந்த சொற்கள்லாம் பாருங்கள், இந்த சொற்களாக பார்த்தோம்னா கடல் அப்படின்றது நமக்கு என்னென்னு புரிஞ்சிடும். கடல் ஓகே, கப்பல்னா கப்பல், எழுதினான்னா என்ன எழுதியிருக்கான், படித்தானா படித்தாது, ஈஸியாக புரியறனே. இந்த மாதிரி எளிதில் இயல்பாக புரியறதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இயற் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான்கு வகையிலுமே வந்து ஏற்படும், அதாவது பெயர், வினை, இடையுறி ஆகிய நான்கு வகையிலுமே இது இடம்பெறும். அதில் பெயர் இயற்சொல் அப்படின்றக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், மண் பொன் அப்படின்றது. ஓகேங்களா, வினை இயற்சொல் அப்படின்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, நடந்தான், வந்தான். ஒரு வினை நடக்குது, நடக்கிறது ஒரு வினை, வர்றது ஒரு வினை. ஓகேங்களா, அதே மாதிரி இடைச்சொற்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல, அவனை, அவனால். அந்த அவன் அப்படிங்கிறது ஐ, அவனையில் ஐ அப்படின்றது ஒரு இடைச்சொல். அவனால் அப்படின்றதுல ஆள் அப்படின்றது ஒரு இடைச்சொல். ஓகேங்களா, உரியர் சொல்ல மாநகர், அதாவது நம்ம உரிச்சொல் அப்படின்றது என்ன, ஒரு பொருளை வந்து உயர்த்தி கூறுவது. நகர் அப்படின்னு சொல்கிறது நார், மாநகர் அப்படின்னா பெரிய நகர் அப்படின்றது சொல்லனது உரியர் சொல். அடுத்த திரி சொல் பாருங்கள், அடுத்த திரி சொல் வங்கூல், அழுவம், சாற்றினான், உருபயன் ஆகிய சொற்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து எழுது படித்தான் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிச்சு. இதில் பாருங்கள், வங்கூல் அப்படின்றது புரியுதா, அழுவம் புரியுதா, சாற்றினார் உருபன் புரியாது. ஆக்சுவலாக வந்து இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வங்கூலின் அர்த்தம் காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான், உருபயன் அப்படின்றது மிகுந்த பயன் அப்படின்ற மாதிரி. எனவே இந்த மாதிரி கற்றோர், அதாவது இந்த இதோட அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு மட்டுமே, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாக இலக்கியங்களை மட்டுமே பயன் அமைகிறதா இந்த திரி சொல். இது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்க திரி சொல்லும் நான்கு, அந்த பெயர், வினை, இடையூறு ஆகிய நான்குலேயுமே வரும். அதில் வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், பெயர் திரி சொல் அப்படின்றது அழுவம் பங்கம், வினை திரி சொல் அப்படின்றது இயம்பினான் பயின்றான், இடை திரி சொல் அப்படின்னா அன்னமான, உரி திரி சொல் கூர்களி அப்படின்னு சொல்லப்படுகிறது. திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் டூ டைப்ஸ். திரிசொற்களை வந்து எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க, இரண்டு வகைப்படும். ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுங்க. வங்கம், வம்பி, நாவா என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் இது ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். ஓகேங்களா, ஒரு பொருள் தான் இருக்கும், ஆனால் அது வார்த்தைகள் வந்து நிறையா இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதழ் அப்படின்ற ஒரு சொல் வந்துட்டு பூவின் இதழாக இருக்கட்டும், முதடாக இருக்கட்டும், கன்னிமேய், பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தரும். ஒரே ஒரு சொல்லு ஆனால் பல பொருளை தரும். இது வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸாக சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவர் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாகவே நடத்துவார். அதேமாதிரி திசைச்சொல், சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் வந்து பிற மொழிகள்லேருந்து தமிழ் வந்துச்சு. நம்ம நினச்சிட்ருக்கோம் சாவி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ண சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில், இதெல்லாம் தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். இது தமிழ் சொற்களே முத கிடையாது, இது வந்து வேறு மொழிகளிலிருந்து நம்ம பழக்கத்திற்கு வந்தது. வடமொழி, அதாவது திசை சொல்ல பாருங்கள், வடமொழி தவிர பிற மொழியிலேருந்து வந்த தமிழ் சொற்கள் வந்து திசை சொற்கள்னு சொல்கிறாங்க. வடமொழி இல்லாத வேறு இதிலேருந்து வந்ததில் என்ன சொல்கிறாங்க, திசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்காலத்தில் வந்து பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழங்கிய சொற்களை பாருங்கள். கிணறுக்கு என்ன, கேணி அப்படின்றது கிணறு, பெற்றம் அப்படின்றது பசு, சொற்களும் திசை சொற்கள் தான். ஓகேங்களா, அடுத்த வட சொல் பாருங்கள். இப்போ வந்து அந்த வடமொழிக்கு நம்ம திசை சொற்கள் என்னென்னு பார்த்தோம்ல, வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கத்தில் இருந்தாலும் வந்து அவை தமிழ் சொற்கள், வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் தான் வட சொற்கள். திசை சொற்கள்லாம் வடமொழி அல்லாத பிற மாநிலத்தினுடைய சொற்கள், இது வந்து வடமொழியில் மூல சொற்கள் மட்டுமே. வட சொற்களை வந்துட்டு தற்சமம், தற்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் என்னன்னு பாருங்கள், கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவே தற்சமம். அதாவது கமலம், அலங்காரம் எப்படி இருக்கோ அதை தமிழே நம்ம அதே மாதிரி எழுதுவோம், ஆனால் வந்து லட்சுமி அப்படின்றத மாற்றி லக்ஷ்மி அப்படின்னு எழுதும், விஷம் அப்படின்றத விடம் அப்படின்னு மாற்றி எழுதணும் அப்படின்னா
தற்பாவம், அதை இருக்கிறது இருக்கிற மாதிரி எழுதணும் அப்படின்னா தற்சமம், அதை வந்து மாற்றி எழுதணும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா அது தற்பாவம். இதனுடைய புக் பேக், எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்குவது இயற்சொல். பல தருள் பல பொருள் தரும் ஒரு சொல் என்னது திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் தான். பொறுத்து பொருள் பொறுத்துக்க பாருங்கள். இயற்சொல் சோறு, அழுவம் அப்படின்றது திரிசொல், பெற்றம் அப்படின்றது திசைச்சொல், ரத்தம் அப்படின்றது வடசொல். காலம் எத்தனை வயப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் வந்து மூன்று வயப்படும். இது புக்குக்கு பின்னாடி ஒரு சின்ன இலக்கணம் மாதிரி கொடுக்குறாங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஓகேங்களா? அதாவது நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். பார்த்தான், ஆடினால், பறந்தது அப்படின்றது எக்ஸாம்பிள். நடக்கும் செயல், இப்போ கரண்ட்டாக ஒரு செயல் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கிறான், ஆடுகின்றான், பறக்கின்றது அப்படின்றது ஃப்யூச்சரில் வந்து நடக்கக்கூடிய செயல்களை சொல்கிறது தான் வந்துட்டு எதிர்காலம் அப்படின்னா. காண்பான், ஆடுவான், பறக்கும். அதேமாதிரி வேர்ச்சொல் நட அப்படின்றது வேர்ச்சொல். இறந்த காலம் நடந்தால், நிகழ்காலம் நடக்கிறாள், எதிர்காலம் நடப்பாள். இந்த நட அப்படின்ற ஒரு சொல்லுக்கு வந்து இறந்த காலம் நடந்தால், இளங்காலம் நடக்கிறாள், நடப்பாள் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எழுது அப்படின்ற சொல்லுக்கு இறந்த காலம் எழுதினாள், நிகழ்காலம் எழுதுகிறார், எதிர்காலம் எழுதுவாள். அதெல்லாம் புக் பேக்குக்கு இருக்க எக்ஸசைஸ் கூட நம்ம விடாமல் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஓடு அப்படின்றதுக்கு ஓடினால், ஓடுகிறாள், ஓடுவாள், ஓகேங்களா? சிரி அப்படின்றதுக்கு சிரித்தாள், சிரிக்கிறாள், சிரிப்பாள் அப்படின்றது. பிடி அப்படின்றதுக்கு பிடித்தாள், பிடிக்கிறாள், பிடிப்பாள். இறங்கு அப்படின்றதுக்கு இறங்கினால், இறங்குகின்றாள், இறங்குவாள். என்ன சார் இதெல்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே நினைக்கிறோமோ தமிழில் அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எது வந்து தெரியாத கொஸ்டினில், ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் நம்ம கரெக்டாக தான் போடுவோம் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து எது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம எந்த இதெல்லாம் நினைக்கிறோமோ அங்கே கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம், ஓகேங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின்லாம் ரொம்ப நம்ம மார்க்கு கட் ஆஃபே மாற்றும், ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க, நீங்கள் ஒரு கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 1000 பேர்த்துக்கு பின்னாடி போவீங்க, கட் ஆஃபில். அதை தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேங்களா? அதனால தான் எல்லாமே கொடுக்குறோம். முக்கணிகளில் ஒன்று மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்றது என்ன, மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? கதிரவின் மறையும் நேரம் மாலை, பெருந்தரனால் மக்கள் கூடும் இடத்தை என்ன சொல்லுவாங்க, மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அளவில் பெரிய நகரத்தை மாநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நம்ம கலைச்சொலுக்கு ஃபைனலி வந்துட்டோம். லைட் ஹவுஸ் அப்படின்றது கலங்கரை விளக்கம். ஓசோன் அப்படின்றது பெருங்கடல். மரைன் டெக்னாலஜி அப்படின்றது கப்பல் தொழில்நுட்பம். மரைன் கிரியேச்சர் அப்படின்றது கடல்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து சப்மரைன் அப்படின்றது நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் அப்படின்றது துறைமுகம். ஸ்ட்ரோம் அப்படின்றது புயல். சைலர் அப்படின்றது மாலுமி. ஆங்கர் அப்படின்றது நங்குரம். ஷிப்யார்ட் அப்படின்றது கப்பல் தளம். ஓகே, இந்த இயல் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இதில் வந்துட்டு 200+ மேலே பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது, நீங்கள் புக் எடுத்து வச்சு பாருங்கள். ஸோ நம்ம இதே மாதிரி தான் வந்து 6 முதல் 12 வரைக்கும் இருக்குது எல்லாமே கொடுக்க போகிறோம், ஒன்று கூட விடாமல். ஸோ நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரே இது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ஆதரவு மட்டும்தான் எங்களுக்கு தேவைப்படுது, வேறு எதுவுமே இல்லை, ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.